தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகக்கூட்டங்கள் வளர்ச்சி தடைபட்டு சூரிய வெப்பத்தின் நேரடி தாக்குதல் காரணமாக இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும், காற்றில் ஈரப்பதம் குறைந்துள்ளதால் கடற்கரை பகுதிகளில் காற்று குறைந்து காணப்படும் என்றும் கூறினார். தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்தில் இயல்பை விட 70-90% குறைவாக காணப்படுகிறது. மேலும் காற்றில் ஈரப்பதத்தின் அளவு இயல்பை விட குறைந்து உள்ளது. கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்காற்றின் வேகமானது குறைவாக காணப்படுகிறது. மேகக்கூட்டங்களின் வளர்ச்சி தடைபட்டு சூரிய வெப்பத்தின் நேரடி தாக்கத்தில் காரணமாக கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் அளவு இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக காணப்பட்டது.